வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வாங்க, வாழைக்காய் பொடிமா செய்யலாம். இப்போ ஒரு 3 வாழைக்காயை எடுத்து இரண்டு பக்கம் காம்புகளையும் வெட்டிக்கலாம். ரெண்டு சைடும் வெட்டி விட்டு தண்ணியில் அப்படியே ஃபுல்லாகவே முங்க வச்சு நம்ம வேக வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிடம் வேக வைக்கலாம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னா நமக்கு வந்து 10 நிமிடம் செட் பண்ணி அதை அந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ டைம் செட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதை சீவ முடியாது, கையில் தான் மசிக்கணும். அது மாதிரி ஆயிரும். கையில் மசிஞ்சால் நமக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. இப்போ சீவனம் அப்படின்னா பூ மாதிரி ஒரே சைஸில் வரும், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ அது வெந்துருச்சா இல்லையாங்கிறத பார்க்குறக்கு நம்ம ஒரு கத்தியை எடுத்து இப்படி குத்தி இப்படி தட்டில் இப்படி வச்சோம்னாவே சர்னு தானாக கலந்துக்கும். அதுதான் பதம். ஃபேன் கடியில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, தண்ணிக்குள்ளே வந்தது. இப்போ அந்த பழம் உரிக்கிற மாதிரி என் தோலை கழட்டினோம் அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் அழகாக வந்துடும். இப்போ ஒரு கையில் நான் மொபைல் வச்சுருக்கிறதுனால அது சரியாக உரிக்க முடியல. இல்லை அப்படின்னா அழகாக அது வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஈஸியாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதே போல் உங்களுக்கு தேவையான அளவு வாழைக்காய் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 வேணாலும் எடுத்துக்கலாம். இது போல் வேக வச்சு எடுத்துட்டு எல்லாமே உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சீவக்கூடிய அந்த தட்டில் சீவிடலாம். அதில் வந்து அந்த நைஸ் கண் இருக்குது, அதில் வேண்டாம், கொஞ்சம் பெருவெட்டு கண் வரும்ல, அதில் சீவிடலாம். அதில் ஃபுல்லாக எல்லாம் சீவி முடித்து எப்படி நாம் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த தாளிப்பு கூட்டு பவுடர் பொருட்கள்லாம் எவ்வளோ எவ்வளோங்கிறதுக்கு நான் வந்து ஒரு கணக்கு சொல்லிடுறேன். மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, மல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இந்த பொருட்களையெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்ட்டா, நம்ம துவரம்பருப்பும் மிளகும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜீரகம், சோம்பு, மல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றாவே சேர்த்து வறுத்துடலாம். ரொம்ப தீயாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் வறுத்து ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 4 ரக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் 1/2 மூடி துருவி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 1 கட்டி இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சமையல் எண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம், அல்லது 100 ml அளவுக்கு விட்டுக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். உளுந்து பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ உளுந்து பருப்பு நல்லா செவந்ததும் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், வர மிளகாய் 4 சேர்த்துக்குங்க, இல்லைன்னா காரம் பத்தாது, இல்லைன்னா மொளவடி தூள் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பூண்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த வாழைக்காய் சீவி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி விரட்டி விடுவோம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுதாங்க வாழைக்காய் பொடி தயாராகிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்தவே இல்லை இல்லையா, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வாழைக்காய் பொடி ரெடி பண்ணியாச்சு. சுவையாக பரிமாறுங்க, சூப்பராக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.